பிரைஸ் அலார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 15:18 பிற்பகுதி 19 முதற் பகுதியை வாசிக்கிறேன். காலே பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கீரியாத் சேப்பேரை பிடிக்கிறவனுக்கு என் மகளை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலே சொல்லுகிறான். ஒத்தினியேல் அதை பிடிக்கிறான். காலே தான் சொல்லியிருந்தபடி தன் மகள் அக்சாலை ஒத்தினியலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். ஒத்தினியலோடு அக்சால் புறப்படும் போது ஒத்தினியலிடம் பெர்மிஷன் கேட்டுவிட்டு தான் புறப்படுகிற அந்த கழுதையிலிருந்து இறங்கி தகப்பனிடத்துல வந்து கேட்கிறாள். அவள் கழுதையிலிருந்து இறங்கும் போதே தகப்பன் பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அவள் கொஞ்சமும் தயங்காமல் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஒரு தகப்பனிடத்துல தான் ஒரு பிள்ளைக்கு இப்படி கேட்க முடியும். உரிமையோடு எல்லா பெற்றோரிடத்திலும் எல்லா பிள்ளைகளும் உரிமையோடு கேட்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது. அப்பா தான் பிள்ளை தான், ஆனால் எல்லாருக்கும் உரிமையோடு பெற்றோரிடத்தில் கேட்க முடியுமா? அப்படி என்றால் யாருக்கு தான் முடியும்? இங்கே நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும், அக்சாள் தானாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் பிறகு தகப்பனிடத்தில் போய் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்கவில்லை. தன் தகப்பன் தனக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கை. அக்சால் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை, எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. மாறாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறாள், என் தகப்பன் எனக்கு அமைத்து தந்த வாழ்க்கை. எனவே அவள் உரிமையாய் போய் கேட்கிறாள். காரணம், இந்த வாழ்க்கையை அமைத்து தந்தது நீங்க தானப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆபிரகாம் ஏதோ ஒரு பாதையில் நடந்து கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லவில்லை. கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கும் போது ஈசாக்கு கேட்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பொழுது தைரியமாய் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் இந்த பாதையை நான் தெரிந்தெடுத்து வரவில்லை, அவர் காண்பித்து என்னை நடத்துகிறார், நான் நடக்கிறேன். இனி என்னன்னு தெரியாது, என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இந்த பாதையிலே கர்த்தர் நடத்து சொன்னதுனால கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமீன், ஏன் பிள்ளைகளாய் மாறின பிறகும் நம்மால் உரிமையாய் கேட்க முடியவில்லை தெரியுமா? நாம நமக்கொன்றை அமைத்து நம் மனம் விரும்புகிற பாதையில் நடப்பதினாலே. இளையகுமாரனை பாருங்கள், அவன் என்னதான் தகப்பனை விட்டு தூரம் போனாலும் இந்த பிள்ளைங்கிற அடையாளம் மாறவில்லையே. அப்பாதான் பிள்ளை தான், ஆனாலும் அவனால் திரும்ப உரிமையோடு வந்து கேட்க முடியவில்லையே. அவன் தகப்பன் வீட்டை நினைக்கிறான், தகப்பன் வீட்டு வேலைக்காரர்களை நினைக்கிறான், வேலைக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாடை நினைக்கிறான். அவன் வந்து, அப்பா நான் உங்கள் பிள்ளை தானே, எனக்கு சாப்பாடு கொடுங்க, அப்படி கேட்கல, கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த உறவு கட் ஆயிட்டு. அடையாளம் இருக்கிறது, உறவு இல்லை. தகப்பனோடு உறவாடி கொண்டே இருங்கள். தகப்பன் அமைத்து தருகிற வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உரிமையாக கேட்டு வாங்க முடியும். இந்த அக்சால் காலேபினிடத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை நீர் தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டபோது வேதம் சொல்லுகிறது 19 அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். உறவாடுங்கள், உரிமையோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம், எங்கள் நல்ல தகப்பனை இரக்கம் உள்ள பிதாவே, பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்த பிறகும் பல நேரத்தில் நாங்கள் உறவாடாமல் ஒதுங்கி கொள்ளுகிறோம். அதனால் உரிமையோடு கேட்க தயங்கி நிற்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. உம்மோடு இருக்கிற உறவில் நாளுக்கு நாள் வளர அந்த உரிமையை கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.